ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி வெள்ளிக்கிழமை, நாளை ஆடிப்பெருக்கு. இந்த இரண்டு தினங்களிலும் சொல்ல வேண்டிய அற்புதமான ஸ்தோத்திரம், தேவர்கள் உரைத்த இந்த ஸ்தோத்திரத்தை சொல்வதால் அல்லது கேட்பதால் வற்றாத செல்வ வளம் கிடைக்கும். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அனைத்துமே மிக விசேஷம். என்றாலும் ஆடியில் வரும் வெள்ளிக்கிழமை, குறிப்பாக இந்த மூன்றாவது ஆடி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன் தெரியுமா? நவகிரகங்களில் களத்திர காரகன், பணம், செல்வாக்கு இவை அனைத்தும் தரக்கூடியவன் சுக்கிரன். வெள்ளிக்கிழமை அந்த சுக்கிரனுக்குரியது. அம்பிகையை ஆராதிக்க கூடியதினம் வெள்ளிக்கிழமை. எல்லா மாதமுமே வெள்ளிக்கிழமைகள் விசேஷமானது. அந்த தினத்தில் அம்மனை ஆராதிப்பது விசேஷமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் அது 100 மடங்கு அதிக பலன் தரக்கூடியதுன்னு புராணம் சொல்றது. அதை தெரிந்து கொள்ளலாம். மகாவிஷ்ணு வாமனாவதாரம் எடுத்தார். அந்த சமயத்தில் அவருக்கு மகாபலி தானம் கொடுத்தார். அதை சுக்கிரனாகிய வெள்ளி தடுத்தார். அதனால் அவர் தனது ஒரு கண் பார்வையை இழந்தார். இது அனைவருக்கும் தெரிந்தது. இப்படி இழந்த பார்வையை மீண்டும் பெற மற்றும் தானம் தருவதை தடுத்ததால் வந்த பாபம் போக அவர் சிவபெருமானை வணங்கினார். அந்த சமயத்தில் பார்வதியும் ஈஸ்வரனை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தால் ஈஸ்வரனுக்கு முதலில் சுக்கிரனுக்கு அருள்வதா அல்லது பார்வதிக்கு அருள்வதா என்று யோஜனை. அப்போது அம்பிகை முதலில் சுக்கிரனுக்கே காட்சி கொடுங்கள், பிறகு எனக்கு அருளுங்கள்னு விட்டு கொடுத்தாளாம். இதனால் சுக்கிரன் மகிழ்ச்சி அடைந்தார். தனக்கு உரிய நாளான வெள்ளிக்கிழமையில் அம்பாளை ஆராதிப்பவர்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும் என்று கூறினாராம். சுக்கிரனுக்கு சிவபெருமான் காட்சி அளித்தது ஆடி மாதத்தில் நிகழ்ந்ததாகவும் அதனாலேயே ஆடி வெள்ளி விசேஷம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல் பகவான் விஷ்ணுவுக்கு அபச்சாரம் செய்த பாபம் தீர வேண்டும் அல்லவா, அதற்காக சுக்கர பகவான் மகாலட்சுமி வேண்டினார். திருமகளும் அவருக்கு காட்சி தந்து அவரது தோஷம் தீர அருள்பாளித்தாள். அது ஒரு வெள்ளிக்கிழமை. அதனால் வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபடுவது போல மகாலட்சுமி வணங்குவது விசேஷம். அதனால் ஆடி வெள்ளி, குறிப்பாக இந்த ஆடி வெள்ளி சிறப்பானதாக சொல்லப்படுறது. அடுத்து நாளை ஆடிப்பெருக்கு. அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் 18 பேர் என்று அழைக்கப்படும் ஆடி 18 நாள் என்று புராணம் சொல்கிறது. அதற்குரிய புராணத்தையும் நாம் இந்த பதிவின் இறுதியில பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு என்றாலே பெருக்கு என்றால் பெருகுதல். இந்த நாளில் பெருக்கத்திற்குரிய செயல்களை தொடங்குவது சிறப்பை தரும். இந்த தினத்தில் தொடங்கும் நல்ல செயல்கள் யாவும் வளர்ந்து பல்கி பெருகும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு என்று காவேரி அம்மனை வழிபட்டும் சப்த கன்னிகளை வழங்கியும் பெண்கள் தாலி பெருக்கி போடுவார்கள். இதனால் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆடிப்பெருக்கு நாளில் வீட்டில் அனைத்தும் நிறைவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குறையாமல் பல்கி பெருக்கும் என்பது ஐதீகம். அரிசி, பருப்பு, மஞ்சள் போன்ற மங்கள பொருட்கள் யாவுமே குறைவில்லாமல் நிறைவாக இருக்க வேண்டும். அனைவரும் 16 வகையான செல்வங்களை பெற்று சுபிக்ஷமாக இருக்க இன்று ஆடி வெள்ளியிலும் நாளை ஆடிப்பெருக்கு தினத்திலும் 16 பேர்களையும் தரவல்ல ஷோடச மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ல தவற வேண்டாம். 16 வகையான செல்வங்கள் நம்மை சுற்றிலும் இருப்பதாக புராணங்கள் சொல்கிறது. இதை அடைவதற்கு ரொம்ப சுலபமான வழி இந்த ஷோடச மந்திரங்கள் சொல்வது. இதை தினமுமே சொல்வதால் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் கிடைப்பதாக ஐதீகம். இந்த தினத்தில் சொல்ல பலன் அபாரம். இதனால் செல்வ வளமானது பெருக துவங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்ம இந்த ஷோடச மகாலட்சுமி ஸ்துதி சொல்லி பின் ஆடி 18 புராண கதை பார்க்கலாம். ஷோடச மகாலட்சுமி ஸ்தோத்திரம். யா தேவி சர்வ பூதேஷு புஷ்டி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வ பூதேஷு க்ஷுதா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வ பூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வ பூதேஷு த்ருதி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வ பூதேஷு துஷ்டி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வ பூதேஷு மாத்ர ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வ பூதேஷு தயா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வ பூதேஷு மகா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வ பூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக.
நமக. யா தேவி சர்வபூதேஷு கீர்த்தி ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு சாயா ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு த்ருஷ்ணா ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு க்ஷாந்தி ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு விஜய ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. இதில் நமஸ்தசி நமஸ்தசி நமஸ்தசியை நமோ நமக என்று சொல்லும் போதெல்லாம் நமஸ்காரம் செய்வது விசேஷ பலன் தரும். இந்த ஸ்தோத்திரத்தை இந்த ரெண்டு நாளும் மறவாமல் படிக்க வற்றாத செல்வ வளம் கிடைக்கும். புராணங்கள்ல கூறப்படும் ஆடி 18 என்பது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருக்ஷேத்திர போரின் இறுதி நாளான 18வது நாளை குறிக்கிறது. இந்த புராண கதை அனைவரும் இந்த தினத்துல கேட்கணும்னு சொல்லப்படுது. புராணத்தை பார்க்கலாம். குருக்ஷேத்திர போரின் முதல் நாள் பாண்டவர் படைகள் அபிமன்யுவால் காக்கப்பட்டும் பீஷ்மரின் அம்புகளால் பலத்த சேதமடைந்தது. உத்தரனும் ஸ்வேதனும் சல்லியனாலும் பீஷ்மராலும் கொல்லப்பட்டனர். பாண்டவர் படைகள் முதல் நாள் போரில் படுதோல்வி அடைந்ததை சரிகட்ட பீஷ்மரை கொல்ல அணிவகுத்தனர். ஆனால் கௌரவர் படைகள் பீஷ்மரை காத்து நின்று போரிட்டது. பீஷ்மரை கொல்ல ஸ்ரீகண்டியை போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணர் ஆலோசனை கூறினார். கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி ஸ்ரீகண்டியை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்துக்கு அனுப்பினர். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஸ்ரீகண்டியின் பின்னிருந்து அர்ஜுனன் தனது அம்பு மழையால் பீஷ்மரின் உடலை சல்லடையாக துளைத்தெடுத்து அம்பு படுக்கையில் கிடத்தினான். இப்படி தொடர்ந்து 15 நாட்கள் போர் நடக்க ஒவ்வொருவராக போரில் இறந்து கொண்டே வந்தனர். 16 நாள் போரில் கௌரவர்களின் தலைமை படை தலைவராக கர்ணன் நியமிக்கப்பட்டான். கர்ணனின் தேரை சல்லியன் ஓட்டினார். கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவ படைகளை கொன்றான். அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினான். ஒரு நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்ல அர்ஜுனனின் கழுத்துக்கு குறிவைத்து நாகபாணத்தை ஏவினான். அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஒரு அடி கீழே அழுத்த அர்ஜுனனின் தேர் பூமிக்கு கீழ் ஒரு அடி இறங்கியது. அதனால் கர்ணன் ஏவிய நாகபாணம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காது, அவனது தலைக்கவச்சத்தை தாக்கியதால் அர்ஜுனனது தலைக்கவச்சம் மட்டுமே கீழே விழுந்தது. கிருஷ்ணரது போர் தந்திரத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான். குருக்ஷேத்திர போரின் இறுதியில் கர்ணனின் தேர் சக்கரம் சகதியில் மாட்டிக்கொண்டது. கர்ணன் தேரை சகதியிலிருந்து மீட்கும் நேரத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனை கர்ணனின் மீது அம்புகள் ஏவ சொன்னார். இந்திரன் கர்ணனது கவச குண்டலங்களை தானமாக பெற்றார். அதனால் தெய்வீக கவச்சம் இல்லாத கர்ணன் மேல் செலுத்தப்பட்ட அர்ஜுனனது கூறிய அம்புகள் கர்ணனின் நெஞ்சை சல்லடையாக துளைத்தன. இதனால் கர்ணன் போரில் மடிந்தான். அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள் தான் 18 பேர் என்று அழைக்கப்படும் ஆடி 18வது நாள். அனைவரும் இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல் சித்திரன்னங்களை படைத்து கடவுளை காவேரியம்மனை வணங்குவது அவசியம். இந்த தினத்தில் செய்யப்படும் மங்கள காரியங்கள் யாவும் பன்மடங்கு பலன் தரும். அனைவருக்கும் ஆடி 18 பேர் நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.